ஹலோ வணக்கம். நாங்கள் ரெண்டு ரெண்டு உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் ஒரு WTF மூமெண்ட் தான், வேற லெவல் மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேவே வேற லெவலில் இருந்திருக்கும். செம்மையான ஒரு தரமான கேம் பிளே, பட் கடைசியாக ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அதான் இந்த கதையுடைய அப்படியே மைய புள்ளி. எப்படி சொல்லுவாங்களா, அங்கே நிற்கிறேன் என் டேரக்டர் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி அங்கே நிற்கிறியா இந்த ஃப்ரீ ஃபயர்காரன் அப்படின்ற மாதிரி செம்மையாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ முழுசாக பாருங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலுக்கு லைக் கரோ, கமெண்ட் கரோ, ஷேர் கரோ காய்ஸ். ஓகே, ரன் கேமிங் ஃபேமிலியிலேருந்து இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வருதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போலாம் லைக்ஸ் எவனும் போடுறதே இல்லை போல், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல நான் இறங்கினேன், என்ன டியோ விசஸ் சோலோ விசஸ் டியோ போயிருக்கேன். ஸோ அங்கே ஒரு ரெண்டு பேர் இருப்பானுங்க. இப்போ பாருங்கள், சரி கன் எடுத்துகிட்டு நான் ரெடியாக இருக்கேன், எவன் வந்தாலும் அச்சு சொல்லி இல்லாண்டா சொல்லிட்டு அது திடீர்னு வந்துட்டான். செம்ம அடியே இஷ்டான் இப்போ அடியே, வெறும் 13 தான் இருக்குது. ஸோ அப்படியே அளவுக்கு ஆண்ட் மட்டும் இந்த இடத்துல போய் அவனை முடிச்சு விட்டு முடிக்கலான்னு நினச்சேன். அதுக்காண்டி வந்துடுவான்னு தெரியும், எவனாக வரத்தன் அதே தான். செம்ம ஹெட்ஷாட்டு, வேறு லெவல், தெரிச்சு போச்சு மண்டை. ஓகே, ஓப்பனிங்கில் 2 கில் அசாத்தியமாக கிளே கில் பண்ணியாச்சு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. டடன் 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 டன், அப்படி முடிச்சு விட்டாச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் அந்த கடைசி பாயிண்ட்டு அதுதான் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடக்கும். சத்தியமாக அந்த டிக்டாக்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி அடிச்சு தூக்கம் தான். நானும் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அப்போலாம் எனக்கு நடக்கலை, எனக்கே அது நடந்துருச்சு. அதான் கொஞ்சம் வருத்தமாக போச்சு. அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஓடி இருக்கானுங்க. ஸோ நின்று பார்ப்போம், வரானுங்களா 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 சொல்லிட்டு. வாங்களா அடே, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு வருவானுங்க வருவானுங்க பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. ஸோ என்ன நடக்குது, அந்த கீழ் ஜன்னலான இருக்கான் போல். ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். வருவானுங்க வருவானுங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை. ஸோ ஓடலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஓடிப்பேன் அந்த வீட்டை அனுப்பி வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கேன். இப்பயும் இங்கே நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம். சுற்றி இந்த சைடில் எவனோ ஒருத்தன் அடிக்கிறான், அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்தா அது வரான் ஒருத்தன். சரி, அவனுக்காவது டார்கெட் வைப்போம். ஸ்லோவாக வச்சு தூக்கம்னு பார்த்தா ட்ராக் ஆகலை. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் என்னுடைய ரூம் டூர் ரன் கேமிங் ரூம் டூர் சீக்கிரமாக வரும். ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சிருச்சு. ஸோ சில்வர் ப்ளே பட்டனும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடியோவை சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணுவேன், வீடியோவை மேக் பண்ணுவேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓடிட்டுருக்கேன். செம்ம செம்ம, அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கானுங்க, வேறு ஒரு ஸ்குவாட் பூந்துருச்சு போல். ஸோ முதல்ல கிரானடை இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒரு கிரானடை போட்டு உள்ளே ஓடிடுவோம். உள்ளே ஓடி போயிட்டு ஒரு நாக்கு செம்ம. இப்போ அப்படியே 2 பேருக்கு இல்லை, ஒரே 2 பாம்பில் 2 பேருக்கு லேட்டானுங்க. ஸோ வேறு எவனோ ஒருத்தர் இருக்கானான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுக்கும் கிரானடை தூக்கி போட்டு போகிறது கரெக்டு, ஆனால் போனது கரெக்டாக தான் போச்சு. 4 கில்ல 2 பேர் கிரானட்லேயே வச்சு செத்து போயிட்டானுங்க. ஓஹோ, சூப்பர் இல்லை, வேறு லெவல் யா நீ. அடி அந்த இடத்துக்கு போகாமே 2 கிலோ அடித்து தூக்கிட்டோம். செம்ம செம்ம தெருக்க விட்டுருக்கோம் அவனுங்கள. சூப்பரே, இதுக்கு தான் கிரானட் ரொம்ப யூஸ் ஆகும். எப்போவுமே கிரானட் எவ்வளோ கிடைச்சாலும் சரி, அதை பொறுக்கி வச்சுக்கோங்க அப்படியே. இட்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கிரானட் போட தெரியாமல் இருப்பீங்க, கிரானட் போட கற்றுக்குங்க. இல்லைனா நான் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸில் சீக்கிரமாக போடுறேன். கிரானட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பிளேயர் ஒரு இடத்துக்கு வரதுக்கு முடியே உங்களால் கண்டுபிடிச்சி தூக்கி முடிய முடியும். எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல நீங்கள் போவே தேவையில்லை. எப்படி சொல்ல, இப்போ இந்த மாதிரி மேலே உட்காந்துட்ருக்கான், ஒளிஞ்சிட்ருக்கானா, நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்கள் தலைமலையே வெட்டுவான். அவன் ஏறினீங்கன்னா தலைமலையே வாயிலே வெட்டுவன்ற மாதிரி தலைமலையே அடிப்பான். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஏறவே தேவையில்லை, ஏற வேண்டிய அவசியமும் இல்லை. கிரானட் 2 இருந்தால் தூக்கி போட்டால் போதும். இப்போ அங்கே மேலே மொத்தம் 4 பேர் இருந்தானுங்க, 4 பேர், 2 பேர் 2 பேர் சாவடிச்சானுங்க, 2 பேர் இருந்தானுங்க. நம்ம ஏறி இருந்தால் அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்மளை வெட்டியிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, இந்த சைடில் ஒருத்தர் ஓடனால அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தான், கிராண்டரை தூக்கி போட்டுருங்க. கிராண்டரை தூக்கி போட்டிங்கன்னா அது செம்மையாக போயிடும். ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு 2 கிலோ, அப்புறம் ஒரு 2 கிலோ, 4 கிலோ ஆக மொத்தம் 2 ஸ்குவாடை முடிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் இனிமேல் இன்னும் எத்தனை ஸ்குவாடை முடிக்க போகிறோம்னு தெரியலையே. ஆனால் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்னா அப்படி சொல்கிறது, வர்றவெல்லாம் நமக்காக அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்தானுங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபன் மூமெண்ட் தான் WTF. செம்ம கடுப்பாக போச்சு எனக்கு, என்னடா எனக்கே இப்படி ஒரு மூமெண்ட் நடந்து போச்சேடா அப்படின்னு. ஸோ ஸ்கேனர் அதே தான், ஸ்கேனரில் ஒருத்த சிக்கிட்டா அங்கே 2 பேர் வருவானுங்க, அவனுக்கு 2 பேரையும் வச்சு செய்வேன். ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட்டு செம்மையாக அமையும். எங்கடா கணப்பு தான் ரொம்ப குட்டியாக ஓடி வரானுங்க பாருங்க. சரி பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு இவனுக்கு அப்படியே ஹெட்ஷாட்டு செம்ம இல்லை.
அடுத்து பார்த்தா இவன் சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இவனுக்கே தான் எய்ம் போகுது, நான் இவனுக்கு வச்சாலும் இவனுக்கு தான் எய்ம் போகுது. ஸோ முதல்ல அல்லோக் பவர் ஆன் பண்ணி அவன் செத்தே போயிட்டான் போல. சூப்பர், இவன் அப்படியே ஏறி வரான் பார்த்தீங்களா இவ்வளோ. இல்லை இல்லை ஏறி வரல, வரட்டும் வரட்டும், காத்திருப்போம். முதல்ல மெடிக்கெட் போட்டுப்போம், ஃபுல்லாக மெடிக்கெட் போட்டு தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணிப்போம். ஓகே, நான் இந்த சைடில் வந்துட்டேன், இந்த சைட்லேயும் வருவான் பாருங்கள். அந்த இடத்துல எங்கடா இருப்பான், அவனுக்கு தெரியும் ஏறி வந்தால் எப்படி இருந்தாலும் அடிமையும் சொல்லிட்டு. பட் அதையும் மீறி அவன் ஏறி வரானா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். கிரானேட்டை போடுறான், தூக்கி ரெண்டு கிரானேட் தூக்கி போட்டால் க்ளோஸ் ஆகிடுவான்ல. ஐயோ இந்த மூலையில் போட்டிருக்கணும் நான். சரி வரட்டும் வரட்டும் சொல்லிட்டு யாரை விட்டு பார்த்துட்ருக்கேன். ஏய் கிரானேட்டை போ, எப்போ கிரானேட் தூக்கி போடும், இப்போ இப்போ வாடி வா 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 சம்மாச்சா. ஏ ரீலோட் பண்ணிடுறான், ஏய் எப்படி அடிக்கிறானே தெரில, அங்கே பாருங்கள் 999 அதே தான். என்னடா அடிக்காம கிளவிறானே அப்படின்னு பார்க்குறேன், 230 இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி, ஸோ சேட் பண்ணா போச்சு. நல்ல கவலம், 999 போய் அடி வாங்காமல் போனோம், 230 240 போய். அது ஏதோ எந்த கருப்பாம்பூச்சி கண் படிச்சு தெரியல. நல்லா அந்த மேட்ச்சில் ரெண்டு கார், அதுவும் அவனுக்கு டீம் அப் பண்ணி வருவானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரெண்டு கார் வந்துச்சு, வேறு வேறுன்னு தான் நினச்சேன். பார்த்தா அவனுக்கு எப்படி சொல்கிறது, சண்டை போட்டு வந்திருப்பானுங்க போல. இவனுக்கு வேற ஒரு கேங்கு, அவனுக்கு வேற ஒரு கேங்கு, ரெண்டு பேரும் லம்ப குணி வச்சுன்னு சண்டை போட்டு வந்திருப்பானுங்க போல. நீ பெரியாளா நான் பெரியாளா ரேஸ் விட்டு வந்தானுங்க. அதுக்கு நீ ஏமலையே வரணும் ரேஸ் எடுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக அது இந்த டிசிப்ளின் தான், இதுதான் அந்த மரண குழி. இது ஒருத்தன் ஏ கண்ணு மாறுறா, கண்ணு மாத்திரா, கண்ணு மாத்திடுறா. செம்ம அடி, செமையாக விழுந்து போச்சு. நமக்கு அடி விழுந்துருச்சேப்பா, அடி விழுந்துருச்சேப்பா. மெடிக்கிட்ட போடுவோம், 7 கில் அடிச்சாச்சு. சும்மா தரமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. சோலோ விசஸ் ரியோ, மறக்க முடியாத மேட்ச். ஆனால் அந்த பேக் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இதான் டிராகன் குட்டி, இப்போ டிராகன் குட்டி முட்டையாக இருக்குது, அதனால் டிராகன் குட்டி தெரியல. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர்ட் லெவல் பேக் வந்த உடனே அது டிராகன் குட்டியாக மாறிடும். ஓகே க்ளோவால் இருக்குது, ஆக்சுவலாக பிரச்சனை அதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு க்ளோவால் மட்டும் தான் கையில் இருந்துச்சு, நான் ஒரு க்ளோவால் போட்டுருவேன் கரெக்டாக. பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க, அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறவங்களாம் கீழே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட்னு. ஓடுவோம் ஓடுவோம் சொல்லிட்டு ஜிப்லைன்ல பறந்து போயிட்டுருக்கோம். எப்படி பறந்து போயிட்டுருக்கோம். டிஎஸ்ஜி சூப்பர், எவனோ ஒருத்தன் கீழே வச்சுட்டே இருக்கான். இன்னும் 16 பேர் இருக்கானுங்க, இன்னொரு 5 பேர் அடிச்சா கூட மேட்ச் வெயிட்டாக போகும். ஒரு 12 கிலோ 13 கிலோ அடிச்சோம் சும்மா தரமான கண்டனா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்கும்னா எதிர்பார்க்க கூட இல்லை. ஆஹா, சுற்றி சுற்றி எங்கெல்லாம் உள்ளமங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கேன். செம ரெண்டு பாக்ஸ் எஸ்எம்ஜி கடிச்சிருச்சு, எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு எஸ்எம்ஜி எடுத்துக்கலாம். ஓகே எஸ்எம்ஜி இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ எஸ்எம்ஜி வேணாலும் எடுத்துங்க. எனக்கு ஒரு ஆளை சாப்பிடிக்கிறதுக்கே ஒரு பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட, MP40 வச்சு நீங்கள் அடிக்கும்போது சண்டை போடும்போது. ஸோ அதுக்காண்டி எஸ்எம்ஜி அதிகமாக வச்சுக்கங்க. ஏரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏரம் அதிகமாக கிடைக்கும். எல்லாருக்கிட்டையும் ஏரம் இருக்கும், எஸ்எம்ஜி தான். ஒரு சிலர் எஸ்எம்ஜி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் எஸ்ஜியே யூஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க, எனக்கு ஷாட்கன் யூஸ் பண்ணுறவனுங்களாம். ஸோ எப்பவுமே எஸ்எம்ஜி. இப்போ தான் பாருங்கள் ரெண்டு பேர், நான் ரெண்டு டீம் வேறு வேறு டீம் நினச்சிடுவோம். அப்போ அவங்களை இங்கேயே குச்சிடலாமான்னு கூட யோசிச்சேன், குதிச்சு க்ளோவால் போட்டு நின்றுடலாமான்னு சொல்லிட்டு. சரி இல்லை நம்ம அங்கே போய் போட்டு க்ளோவால் நின்றுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நின்றுட்டேன், அவன் வந்துடுவான்னு தெரியும், க்ளோவால் போட்டேன், க்ளோவால் போட்டு அவனை சுட்டான். பார்த்தா இன்னொரு க்ளோவால் இல்லையா, ஏற்றி தள்ளிட்டு போயிட்டான். இப்போ நல்லா பாருங்கள், நின்றுட்டேன், நின்றுட்டு சரி க்ளோவால் போட்டேன், இந்த இடத்துல க்ளோவால் அவன் ஏற்றிட்டான். ஏற்றிட்டு சரி இந்த சைடில் வந்தால் அதை பார்த்தா அவன் அந்த கிறுக்கு தமிழ் கிறுக்கு தான், அவன் பேர் கனியா, தமிழ் கனி அது இருக்கா பாருங்க, கிளாசிக் தமிழா. ஐயோ எங்கேருந்தாருந்து வரீங்க, வெறுப்பேற்றி விட்டானுங்கண்ணா, இப்படி பண்ணி முடியுங்களேப்பா, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் கனவுகளை கூட நினைக்கல, எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான். இந்த கிறுக்கும் அந்த கிறுக்கும் சண்டை போட்டு வந்துருங்க, இதுங்க வேறு வேறு கிளா எப்படி சொல்லுது, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு, வேறு வேறு ஸ்குவாடு, எல்லாம் என் நேரம் இவனுக்கிட்டலாம் போய் அதுவும் WDF மூமெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தமிழ் காரணங்க வந்து உங்களை ஏற்றி கொண்டு சாவடிச்சிருக்கானுங்களா அப்படின்ற கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிப்லைனில் போகும்போது இந்த மாதிரி ரெண்டு பேர் அதுவும் தமிழ் காரணங்க வந்து என்னை ஏற்றி கொள்ளுவானுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எல்லாம் சுட்டி குழந்தைகள் தான், ஆனால் ஏற்றி சாவடிச்சு போயிட்டானுங்க, என்ன பண்ணுறது.
ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம்.